ஒரு நட்புக்கு அடையாளம் கொடுத்தவர். இவர் நடித்தார் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு ட்ரேட்மார்க்கை ரொம்பவே அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவார். தன்னுடைய நடிப்பால் தமிழ் சினிமாவில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிற கலையரசன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ், வந்ததுக்கு சந்தோஷம். ஒரு மயான அமைதி இருக்குது, அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது. ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன், மற்றது என்னன்னு தெரியாது. ட்ரெய்லர் விக்னேஷ் ப்ரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர், ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் கைத்தட்டுறாரு, பயங்கரமான ப்ரெஸ் மீட்னு கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஒரு ஒரு டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும். எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன். அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது, கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும். மற்ற கதைங்க நான் கேட்கல, பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யுவர் ஷேம்ஃபுல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும். அது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்ட தான் பார்த்துருப்பாங்க. பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், சின்னதாக ஒரு குற்ற உணர்ச்சி, அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம். அது பெரிய ஹிட்டும் ஆச்சு, 1 & 2. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது, போகிற பாதை தவறாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்குன்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ஆனால் அது முழுமையாக ஆனால் எப்பவுமே எவ்ரி காயின் ஹஸ் 2 sides வாங்க, காயின் ஹஸ் 2 sides. அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது, அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன, அந்த கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கையாக இருக்குது. தப்பான படமாக 100% இருக்காது, கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற போர்ஷன்ஸில் நடிச்சு எல்லாருமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஆதித்யா, நீ என்ன சொன்னதுக்காக நான் சொல்ல, 96 அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா ஒரு சூஸே பண்ண மாட்டான். ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே, அம்மும் அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன், நான் இன்னும் எந்த பொசிஷன்ஸ் வாங்கல. இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான், நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து. ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம், ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அப்படி இல்லை, என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன, ஆமாலே இப்படியும் இருக்குல்ல அந்த மாதிரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக அது கொடுக்கும். ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தினேஷ் எல்லாருக்கும், பாலா சார் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா படமும் உட வெற்றி வந்து இங்கே ப்ரெசன்ட் மீடியா கிட்ட தான் ஆரம்பிக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். அடுத்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ராட்சசன் மூவியில் அம்முவா தன்னுடைய இயல்பான நடிப்பை ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஹாட்ஸ்பாட்டில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிற அம்மு அபிராமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி மார்னிங். ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல், ப்ரொடியூசர் சார் அண்ட் சிக்ஸ் அப் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து March 29 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து 2 times கேட்டேன். ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோனா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறமா அவரோட திட்டம் இரண்டு பார்த்தேன். பார்க்கும் போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது, பட் அல்டிமேட்லி எண்டில் வந்து ரொம்பவே ஒரு நல்ல நோட்டில் தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்டட் ஹிம், எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டாக ஹி நரேட்டட். அண்ட் அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் என்னோடய போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல, பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும். ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.
அடுத்ததா 96 மூவில குட்டி விஜய் சேதுபதியா ஆக்ட் பண்ணி பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஹாட்ஸ்பாட் மூவில இன்னொரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஆதித்யா பாஸ்கர் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் மூவி வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்குமா ப்ரோ, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க. படித்தப்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்கிரிப்டு. சரி எப்படா இது வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணது. இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும். அது வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோட பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அது இது பண்ணுவாங்க. பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கண்ணியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில. 4 கதையுமே வந்து நடக்கிறது தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து அதை ஸ்கிரிப்ட் மூலியமாக காட்டி படமாக எடுத்திருக்காரு. அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோடய ஃபுல்லஸ்ட்டை அச்சீவ் பண்ணும். ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ. ஒரு வாட்டி பார்த்துருங்க, பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்ப்பா, ம் ஏற்றுக்கிறோம். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு. தேங்க்யூ ப்ரொடியூசர் என்னை மாற்றாமல் இருந்ததுக்கு. தேங்க்யூ கலை அண்ணா, சொல்லியிருந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்து மகிழ்ச்சி மீட் பண்ணதில். சோஃபியா மேம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க அம்மு வந்து பார்த்துருக்கேன், நம்ம சூப்பராக நடிப்பாங்க. அப்படி ப்ரோ சுபாஷ் ப்ரோ, திட்டம் இரண்டுலேயே வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து பார்த்து வியக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஐயா ஐயா எல்லாருக்கும் தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்து இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த சோஃபியா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்க ப்ரெஸ் அவர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க டைரக்டர் சார்கிட்ட. ஸோ தேர்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், யூ ஆல் நீட் யூர் சப்போர்ட். தேங்க்யூ. அடுத்த திட்டம் இரண்டிலே இவருடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லெட்ஸ் வெல்கம் சுபாஷ் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அடுத்து திட்டம் இரண்டுக்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ்ணா அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார், தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும்னு நம்புகிறேன் சொசைட்டிக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிலாக வந்து 29th March வந்து இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச்.